சிறப்பம்சமாக நம்முடைய மகா பெரியவாளோடு ஒரு 60 ஆண்டு காலம் மேலாக சின்ன வயதிலேயே மடத்திற்கு வந்து கைங்கரியம் செய்து மகா பெரியவாளால் ரொம்ப அற்புதமாக வேதபுரி வேதபுரி என்று அன்பாக சொல்லப்பட்டது. இன்னைக்கு 91 வயதான நம்முடைய வேதபுரி மாமா அவர்கள் இன்று வந்திருக்கிறார்கள். அவரை பார்ப்பதே ஒரு மிகப்பெரிய புண்ணியம். மகனியர்களுக்கு கைங்கரியம் செய்தவர்களை பார்க்கிறது ரொம்ப புண்ணியம். அப்படிப்பட்ட அற்புதமான மகன் கூட அவர் பிரம்மஸ்ரீ என்று கூட சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கிற அவருக்கு ஒரு சின்ன அங்கீகாரமாக இன்றைக்கு ஒரு கௌரவித்த நிகழ்ச்சி. அவரை நாம வந்து கௌரவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் நாம் அது இந்த நிகழ்வு அவரை கௌரவித்தல் நிகழ்ச்சி அல்ல, நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அவரிடமிருந்து ஆசி பெறுகிற நிகழ்வாக இந்த நிகழ்வை எடுத்துக்கொள்ளலாம். அப்படியாகத்தான் நான் இந்த நிகழ்வை கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகனியர் வேதபுரி மாமா அவர்கள் இன்னைக்கு வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக YCP எக்கியராமன் சென்டர் ஃபார் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸும் ஸ்ரீ கிருஷ்ணகான சபா ட்ரஸ்டும் எளிந்து நடத்துகிற, அதோடு கொஞ்சம் சின்ன அணில் போன்று மதுரை அனிஷத்தினுடைய அனுகிரகமும் மிகப்பெரிய அமைப்போடு இணைந்து எங்களுக்கும் ஒவ்வொரு மாதம் வாய்ப்பு கொடுத்திருக்கிற அனிஷத்தினுடைய அனுகிரகத்தினுடைய செயலாளர் என்கிற முறையிலையும் வருகை தந்திருக்கிற பெருமக்கள் அத்தனை பேரையும் வரவேற்பதற்கு முன்பாக முதலில் குருவந்தன நிகழ்ச்சியாக நம்முடைய ரேவதிக்குமார் மாமி அவர்கள் மகா பெரிவாளை பற்றி தன்னுடைய பிரார்த்தனை பாடலை பாட வருகிறார்கள். மகா பிரிவா பிரார்த்தனை பாடல் கொஞ்சம் எழுந்து நின்று
ஒலிக்க அடியாரும் மாண்டரும் ஆரத்தி காட்ட ஆனந்த சாகரன் துயில் எழுந்தாரே சிந்திய சிரிப்பழகும் சீரிய பார்வையுடன் அன்பு கரம் கூட்டி அருள முகம் காட்டி சந்திர சூரியன் தன்னிடம் சேர்த்த சங்கர நாரணன் காட்சி தந்தாரே என்ன புண்ணியம் இப்பிறப்பில் செய்தே என அடியாரும் வந்தனம் செய்ய வானவர் தேவரும் மீண்டும் அனைவருக்கும் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாள் இனிய நாள் என்பது போல மகாபெரிவாழ் வீரியம் செய்திருக்கிறார்கள். மகாபெரிவாழோடு பாலுண்ணா, சந்திரன் மாமா, அதே போல நம்ம ஸ்ரீகண்டன், வேதபுரி மாமா, நான் ஒரு 85 ஒரு 97 வரைக்கும் காஞ்சிபுரத்தில் இருந்தேன். வாழலாம் ரொம்ப மாமாலாம், வேதபுரி மாமாலாம் அப்படி ஓடி ஆடிட்டு இருந்தா பெரிவாளோட. இன்னைக்கு வயசாயிட்டு. மகாபெரிவாளுக்கு வந்து வைகாசி அனுஷம், இவருக்கு வந்து ஆணி அனுஷம், அப்படிதானே? அனுஷ நட்சத்திரம் தான் இவரும். ஸோ அடுத்த அனுஷம் வருகிற பொழுது இவருக்கு 91 ஆகிறது, பூர்த்தி ஆகிறது என்பதாக ரேவதிக்குமார் மாமி அவர்கள் அந்த தகவலை தெரிவித்தார்கள். ஒரு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமை, மகாபெரிவாவுடைய வாழ்ந்த காலத்தில் அந்த நூற்றாண்டில் நாமும் வாழ்ந்தோம் என்பதுதான். பிற்கால சந்ததிகளுக்கு அவர் நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நம்ம காலத்தில் அவர் காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாக்கியமாக நாம் எல்லோருமே கருதி கொண்டிருக்கிறோம். யார்கிட்ட கேட்டாலும் சரி, இந்த வந்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி, மடத்துக்கு போனேன், எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது, யார்கிட்ட இருக்கிறவாட்ட கேட்டு பாருங்க, யார்கிட்ட வேணாலும் ஏதாவது ஒரு செய்தி சொல்வார்கள். மகாபெரிவா நான் போனேன், எனக்கு அப்படி சொன்னா இப்படி நடந்தது என்று ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய அனுபவங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்கும். சின்ன வயதுல இவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள். சின்ன குட்டி சுவாமிநாதனாக ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்த பொழுது ஒரு செய்தி சொல்லுவார்கள். மகாபெரிவா சுவாமிநாதனாக பள்ளி பருவத்தில் படித்த பொழுது ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி ஒரு பாட்டிகிட்ட, ஒரு வயசான பாட்டிகிட்ட வந்து முறுக்கு வாங்குவாளாம் மகாபெரிவா. அடிக்கடி போய் முறுக்கு வாங்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் மகாபெரிவா அந்த பாட்டிட்டு போய், நான் தான் நிறைய தடவை ஓட்ட வந்து முறுக்கி வாங்கிட்டு இருக்கேன்ல, நான் நிறைய பேரை உனக்கு கஸ்டமரா சேர்த்து விட்டு இருக்கேன்ல, எனக்கு இந்த முறுக்கில் சலுகை காட்டக்கூடாதா, எனக்கு கொஞ்சம் பணத்தை குறைச்சி கொடுக்கூடாதான்னு கேட்டாராம். உடனே இந்த பாட்டி சொன்னானா, போடப்போ நீ என்ன சலுகை, மற்றவங்களாம் அழைச்சின்னு வரட்டா, நீ நான் உனக்கு சலுகை காட்ட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே மகாபெரிவா சொன்னானே, சலுகை எனக்கு முறுக்கு சலுகை காட்டலன்னா நான் உங்கள்கிட்ட முறுக்கு வாங்க வரமாட்டேன்னாலாம். உடனே இந்த பாட்டி உடனடியாக சொன்னா, நீ வரமாட்டேன்னா நான் என்ன பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்பேன்னு நினைச்சியா அப்படின்னு அந்த வயசான பாட்டி சொன்னாலாம். சொன்ன அடுத்த நாள்ல இருந்து ஒரு 2-3 மாதங்கள் மகாபெரிவாளை காணவில்லை. இந்த பாட்டிக்கு தவித்து போய்விட்டதா என்ன, நம்ம சொல்லியதுனால வராமல் போய்விட்டானே நினைத்து அக்கம் பக்கத்தவரிடத்தில் கேட்டபொழுதுதான் சுவாமிநாதன் காஞ்சி மடத்தினுடைய பீடாதிபதியாக சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமியாக பட்டம் ஏற்று விட்டார் என்ற தகவல் அந்த பாட்டிக்கு வந்த உடனே, ஐயோ இப்படி ஆயிடுத்தே, ரொம்ப சந்தோஷப்பட்ட நம்ம சுவாமிநாதன் மடத்தினுடைய சுவாமியா மாறிட்டாரேன்னு சந்தோஷப்பட்டிருக்கிற பொழுது ஒரு 4-5 மாதங்கள் அல்ல ஒரு வருடம் கழித்து இந்த வைத்துக் கொள்ளுங்களேன், அதே ஊருக்கு சுவாமிநாதன் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளாக சொந்த ஊருக்கு மேல தாளங்கள் முழங்க அந்த பட்டத்தோடு வருகிறார் என்ற செய்தி பாட்டிக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அந்த ஊர் எல்லையில் மிகப்பெரிய மேல தாளங்கள் முழங்க இந்த மகாபெரிவாளை வரவேற்றுக் கொண்டே வருகிற பொழுது இந்த பாட்டி நினைச்சாலாம், பாட்டி என்ன பண்ணாலாம், தன்னுடைய ஆத்து வாசல்ல
पूर्ण कुंभते एड़ते वरवे इत्ता अब दे निन्दे इंदाला पार्टी महापरिवार अब दे वन्दे इर कुंभते कुटी स्वामी नादन परिवारा वन्दे इर कुंभते और नांग के इंदात कुंभनाडी ना इन्ना पूर्ण कुंभ गुड़ते वरवे इर पाना है चन्ने अना ना निन्दे क्या हम वरवाना वरमाटाना इन्होंने पूर्ण कुंभते ये तो पाना ये तो कुमाटा नो अब दे इन्ना वैसाना पार्टी निन्दे चिन्दे कुंभते धमार ने महापरिवार वन्दे कुटी स्वामी नादन परिवारा वन्दे अंद पार्टी आत वासल वन्दे ना वरमाटे चन्ने वन्दे टे ना அந்த பாட்டி சொன்னானா தரமாட்டே தந்துட்டேன் அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி கதைகள் எல்லாம் மகா பெரிவாளை பற்றி நிறைய செய்திகள் நம்முடைய இந்திரா சௌந்தரராஜ் அவர்கள் உண்மையிலேயே ஒரு அழகான நிறைய மகா பெரிவாளுடைய செய்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு மடத்தினுடைய பிரதிநிதியாக கூட சொல்லலாம் உலகம் முழுக்க மகா பெரிவாளை நம்முடைய மகா பெரிவாளை பறைசாற்றி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளராக பேச்சாளராக இன்னைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார் கிருஷ்ணகான சபா மாதந்தோறும் ஒரு மூன்று நாட்கள் வழங்கி இருக்க நல்ல விஷயமான சபாக்கு தான் கை தட்டல் கொடுத்து உற்சாகப்படுத்தலாம் ஏன்னா கொடுக்காட்டா இந்த மாதிரி நிகழ்ச்சி நீங்க வந்து எத்தனையோ நிகழ்ச்சிகளை இந்த அரங்கத்தில் பார்க்கலாம் பெரிய மகனீயர்கள் பாடலாம் நிறைய பேர்கள் பேசலாம் சொற்பொழிவாக்கலாம் இருந்தாலும் இந்திரா சௌந்தரராஜனுடைய நிகழ்ச்சி என்பது கொஞ்சம் சற்று வித்தியாசமானது அது உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் பெரிய புண்ணியம் நாங்கள் வந்து மதுரையிலேயே அவரோடு இருந்து கொண்டிருக்கிறோம் சேலத்தில் பிறந்தாலும் மதுரைக்கு கிடைத்த ஒரு தவமாக இந்திரா சௌந்தரராஜ் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்திரா சௌந்தரராஜ் அவர்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த சபாவினுடைய துணை செயலாளர் மாமா அவர்கள் இன்னும் சொல்ல போனா அவரும் மதுரைக்காரர் நான் நெல்லையிலிருந்து மதுரைக்கு வந்திருக்கிறேன் அவர் மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறார் ரொம்ப அழகான இந்த சபாவினுடைய துணை செயலாளர் பிரபு சாருக்கும் நல்லி செட்டியார் அவர்களுக்கும் உற்ற துணையாக இன்றைக்கு விருந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான 70 வயதிற்கு மேல் தாண்டிய ஒரு நல்ல இளைஞர் இன்னைக்கு அவர் இருக்கிறார்கள் அவர் சில வார்த்தைகள் பேசி இருக்கிறார்கள் அடுத்த பிறகு நம்முடைய கௌரவிக்கல் நிகழ்வு இந்திரா சௌந்தரராஜ் அவர்கள் சரியாக இன்னைக்கு 6 மணிக்கு அவருடைய சொற்பொழிவு தொடங்கி 8 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவடையும் அவ அடுத்து வந்து கௌரவிக்கல் நிகழ்ச்சி முடிந்த உடனே நம்முடைய வேதபுரி மாமா அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார்கள் அது பேசின பிற்பாடு இந்திரா சௌந்தரராஜன் உரையோடு கூடிய வேதபுரி மாமாவை அப்படி வைத்துக் கொள்ளலன்னா அவ 6 மணியிலிருந்து ஏன்னா இன்னைக்கு அநேகமாக பேச்சு வேதபுரி மாமாவையும் மகாபரிவாரை ஒட்டியும் இருக்கலாம் மகாபரிவார வாழ்க்கையில் என்னென்ன இதையெல்லாம் செய்தார்கள் என்பதை எல்லாம் நினைவுபடுத்துகிற விதமாக அந்த பேச்சு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற நம்முடைய சபாவினுடைய இந்த சபாவாக இருந்தாலும் சபாவினுடைய துணை செயலாளர்களுக்கும் நம்முடைய எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜ் அவர்களுக்கும் இந்த மாலையை வேதபுரி மாமா அவர்கள் அணிவிக்கிறார்கள் இந்த நிகழ்வு வந்து வேதபுரி மாமாவை ஹானர் பண்ணணும் அப்படிங்கிற நிகழ்வு வந்து ரொம்ப நாளா என் மனசுல இருந்துட்டே இருக்கு பாலு அப்படின்னு சொல்லி அதற்கு நல்ல இடம் சரியான நேரம் பார்த்து கொண்டிருக்கிறேன் கிடைக்கவில்லைன்னு சொன்ன பொழுது நம்முடைய ரேவதிக்குமார் மாமி தான் ரொம்ப சிரத்தையோடு இந்த நிகழ்வுக்காக வேதபுரி மாமாவை அடிக்கடி தன்னுடைய ஆத்துக்கு அழைத்து வந்து தன்னுடைய அப்பா மாதிரி அவருடைய தன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அடிக்கடி வந்து வார்த்தை ரெஸ்ட் எடுத்துட்டு போவா அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நம்முடைய மாமி அவர்களுக்கும் எங்களுடைய அன்பின் அடையாளமாக இந்த மாதிரி வேதபுரி மாமா கையாலேயே அவர்களுக்கு அணிவித்தை கௌரவப்படுத்துவது மாமிக்கு அணிவித்தால் மாமாவுக்கு அணிவித்ததாக ஆகும் என்பதனால் எங்களுடைய 2 பேருமே இணைந்து வந்து பெற்றுக்கொள்ளபடி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அந்த நிகழ்வு வேதபுரி மாமா அவர்களை கௌரவிக்கிற நிகழ்வாக நிகழ்வு இருப்பதற்கு மூல காரணமாக இருந்த பெருமக்கள் இந்த 2 பேரும் என்பதனாலே அவர்களையும் வேதபுரி மாமா அவர்கள் கையாலே இந்த மாலை அணிவித்து கௌரவப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம்
ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது என்னுடைய இப்பொழுது கிருஷ்ணகான சபா சார்பில் அதனுடைய துணை செயலாளர் வெங்கடேச மாமா அவர்கள் சில நிமிடங்கள் தன்னுடைய வாழ்த்தை பதிவு செய்து வருகிறார். ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லாரும் நமஸ்காரம். ஒரு இன்பமான நாள் என்று ஒன்று முதலில் வேதபை மாமா அவர்களை கௌரவப்படுத்தணும். மூன்று இரண்டாவதாக திரு இந்திரா கவுந்தராஜன் அவர்கள் சொற்பொழி இன்று மூன்றாவது நாளாக முடிவடைந்தத்தில் நாம் இருக்கிறோம் என்ற செய்தியையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதபை மாமா நாம் அடுத்து போகும்போது கூடவே இருந்து என்னை பார்த்துருக்கா. பெரியார் இருக்கிற போதும் பெரியார் கூட இருந்து ஒருத்தங்க நாங்கள் டிராவல் பண்ணுற போது பெரியார் திருப்பதியில் இங்கே கார்பரேட் ஸ்டேஷன் கிட்ட இதில் நடிகர் செயலாளரும் மாமா வந்தார். இப்போ புரிஞ்சுக்கிட்ட சவிக்குமார் இன்னைக்கு அதே கேட்குறேன், சவிக்குமார் கலைன்னு கேட்குறேன். அது அப்பேற்பட்ட ஒரு